single tea போடுப்பா. நீங்க தான் புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேனா? நீ மட்டும் என்ன கலெக்டரா? நீ போட்டுட்டு இருக்க டிரஸ் பார்த்தா கூட தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி தெரியுது. அது நீ என்ன பார்த்து போஸ்ட்மேனான்னு கேக்குற? அதுக்கு இல்லண்ணே, ரொம்ப கோவிச்சுக்கிறீங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் சொல்லணும். என்னது அண்ணே, எங்க போறீங்க? எங்க பாட்டி செத்துட்டாங்க, இளவு போயிட்டு இருக்கேன். யோ, யாரியா இந்த டிரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க, கையில வேற லெட்டர் வச்சுட்டு இருக்க, எங்கயா போவாங்க? லெட்டர் கொடுக்கத்தான் அண்ணே. கோவிச்சுக்காதீங்கண்ணே, தம்பி சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே. நானும் முதல்ல இதே தெருவுல தான் போஸ்ட்மேனா இருந்தேன், லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இங்க இல்ல, இதுல இருந்து நாலு தெருவு தாண்டி போயிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் இந்த தெருவுல எட்டாம் நம்பர் வீட்டுல ஹுசேன் பாய்னு ஒரு இந்தி பண்டிட் இருக்கான். அவனுக்கு யாருக்காவது தினம் இந்தி சொல்லி கொடுக்கலனா அவன் தலையே வெடிச்சிடும். நீங்க எங்க வேணாலும் போங்க, அந்த எட்டாம் நம்பர் வீட்டுக்கு மட்டும் போகாதீங்க. படா கில்லாடியா நீ. யோ, அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குது, அத பாக்குறதுக்காகத்தான் நான் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லயே கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கிறேன். முத முத லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். சுத்த பொறாம புடிச்சனா இருக்கிறீ. பொறாமையா? பொறாமையா? ஆமா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த இந்தி பண்டிட்டு கிட்ட மாட்டிக்கிட்டு இதே மாதிரி ஆயிட போற நீ. ஜஸ்ட் போசிங் க்ளவுட்ஸ். டீ போட்டியாப்பா? நூறு நூறு ஜஹான். என்ன பாப்பா, சமையல் கட்டுல வேலை இருக்கு தெரியல, எதுக்கு சும்மா சும்மா கூப்பிடுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சாயங்கால இந்தி கத்துக்க வருவானே அந்த பயம் வந்தானா? வரல வரல வரல. ஏ இப்படி உயிர் எடுக்கறீங்க? ஏமா, அவன் தான் வரலையே. இப்படி உட்காரு. எதுக்கு உட்காரன்னு சொல்றேன்? ஒரு ரெண்டு நிமிஷம் நீயாவது தேசிய பாஷா கத்துக்கிட்டு போயம்மா, பிளீஸ். கத்துக்கணுமா? ஆமா கத்துக்கணுமா? ஆமா. ஐயோ, சிவளும் ராஷ்டிரிய பாஷா கத்துக்க மாட்டேங்கிறாளே, நான் யார தேடுறது? சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. அப்சோ சார். யார்? நான் தான் உங்க போஸ்ட்மேன் வந்திருக்கேன் சார். பா, எங்க இந்த மாலையே காடோ? என்ன அபிஷயம்? உங்க பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு, அதுகிட்டே குடுத்துட்டு போலான்னு வந்தேன். உட்கார். இல்ல சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். உட்காரு. வேண்டாம் சார், நான் நிறைய இடம் போக வேண்டி இருக்கு சார். அரே, நம்ம பீடி தேடி வந்திருக்கலாம், உன்னை சும்மா போடுறான் இல்லே, உட்காரு. சார், இந்தியாவிலேயே ஒரு போஸ்ட்மேனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடிய முதல் ஆள் நீங்க தான் சார். அரே, தொடுனக்கோ கிச்சு கிச்சு ஆத்தா. விஷயம் இரு, நீங்க எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலாம். என்ன, எனக்கு இந்த கல்யாணமே ஆகல, ஆகக்கூடிய வயசுதான். அதுல பாருங்க, என் பேரு கூட பாட்சா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க பொண்ணை பெத்தவர், எதை வேணாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். ஒரு அழுக்கான மார்வாடி பொண்ணு. அழுக்கா? அழுக்கு நெயிரே குப்சூரத். அழுகு அழுகு அழகு. அழுகான மார்வாடி பொண்ணுக்கு ஹிந்தி மேலே லெட்டர் வருது, அதுக்கு படிக்க தெரியாது. நிம்பளே படிக்க சொல்லுது, நிம்பளுக்கு என்ன பண்ற? அந்த பொண்ணு இந்த லெட்டர் பிரிச்சு பாக்கத்துக்குள்ள நான் இப்படி ஓடிடுவனே. இப்படி ஓடக்கூடாதுதான் நிம்பளுக்கு நம்பள் ஒரு வழி காட்டுறான். என்ன காட்டுறான்? நிம்பளுக்கு ராஷ்டிரிய பாஷா. ராட்சசி பாஷையா? நைரே, தேசிய மொழி ஹிந்தி. நிம்பளுக்கு நம்ம சொல்லித்தர்றா, நிம்பளுக்கு அச்சா வர்றா, டெல்லி மே பி காம் கர்த்தா. டெல்லி வேணா, நம்ம ஊரு மேல வேலை பார்த்தா போறோம், டெல்லி வேணவே வேணாம். டேரோ டேரோ. நூறு. என்ன பாப்பா? நூறு. ஒருத்த வசமா வந்து மாட்டிக்கிட்டா, கிட்டாப கொண்டா. டேரோ. அரே, எங்க போறான்? அட போயா. இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சார் சார் இந்த லெட்டர் எல்லாம் கொடுக்க விடாம ஹிந்தி கத்துக்கோ ஹிந்தி கத்துக்கோன்னு சொல்லி அடிக்கிறா ஒழிக்கிறா கிண்டா சார் அப்படின்னு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மேலான பாச்சா இல்ல போயா.